யூரினரி இன்கான்டினன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறது? ஸோ ஒருவேளை ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இருமும்போது தும்மும்போது லீக் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் மைல்டு கேசஸா அது மாடரேட் டு சிவியர் கேசஸாங்கிறத நம்ம பார்க்கணும். தெர் இஸ் நாட் மச் லீக் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கொடுக்கணும். பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், அந்த ஸ்விங்டர் மசில டைட்டன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ், தட் இஸ் கால்டு கீகிள்ஸ் எக்ஸசைஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவே சிவியர் மாடரேட் டு சிவியர் கேசஸ்னு வந்துருச்சுன்னா, வி ஹாவ் டு கோ அஹெட் வித் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபார் த ப்ரொசீஜர். இதுவே அர்ஜ் இன்கான்டினன்ஸாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் போகும். ஃபர்ஸ்ட் என்ன காஸ், எதனால அர்ஜ் இன்கான்டினன்ஸ் வந்ததுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷனாக இருந்ததுன்னா வி ஹாவ் டு ட்ரீட் த இன்ஃபெக்ஷன். ஃபாரின் பாடி லைக் ஸ்டோன் ஏதாவது இருந்ததுன்னா வி ஹாவ் டு ரிமூவ் த ஸ்டோன். அது இல்லாமல் வி கேன் கிவ் மெடிகேஷன்ஸ் டு காம் டவுன் த பிளாடர். அக்கார்டிங் டு த லெவல் ஆஃப் லீக் வி ஹாவ் டு கோ இன் அ ஸ்டெப் வைஸ் மேனர். வெதர் சிங்கிள் ட்ரக் ரெஜிமென் இஸ் ஓகே ஆர் மல்டிபிள் ட்ரக்ஸ் ஆர் நீடட், வி ஹாவ் டு டிசைட் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லீக் த பேஷண்ட் இஸ் ஹேவிங்.